கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் அக்டோபர் 16. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ரோமர் 13:14. நம்முடைய இருதயத்தில் கர்த்தரோடு நாம் ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு அப்படி குடும்பத்தாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய மாம்சம் பூர்ணமானதல்ல. பழைய சுபாவத்தின் ஆடைகளை இன்னும் விரும்பி கொண்டிருக்கிறோம். அவைகள் நாம் முழுமையாக நீக்கி போட வேண்டும். படிப்படியாக நாம் நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக வேண்டும். புதிய சுற்றிக்குரிய மேனியாக பரத்துக்குரிய பண்புகளால் யாவரும் நம்மை கண்டு இவர்கள் மெய்யாகவே தேவ புத்திரர்கள், கிறிஸ்துவின் சகோதரர், தேவனுடைய சுதந்திரர், கர்த்தராகிய இயேசுவுக்கு உடன் சுதந்திரர் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்துவை நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஏதோ ஒரு சில நிமிடம் அல்ல, ஒரு சில நாளும் ஒரு சில மாதமும் வருடமும் அல்ல, வாழ்நாள் முழுவதுமாகும். புதிய சிருஷ்டியின் ஜீவியம் ஜீவிக்காவிட்டால், புதிய மனுஷனை தரித்து கொள்ளாவிட்டால் நாம் பூர்ணப்பட முடியாது. உண்மையிலேயே கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் முழுமையாக நாம் தரித்து கொள்ள முடியாது. நமது கர்த்தர் நமது முயற்சிகளை பார்க்கிறார். நம்முடைய பழைய சுபாவத்தை மாம்சத்தின் கிரியைகளையும் நீக்கி போட நாம் போராடுகிறதையும் அவருடைய உறவு கொள்ள தகுதியான நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ள போராடுகிறதையும் பார்க்கிறார். இந்த விசேஷித்த வஸ்திரம் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தேவனுக்கென்று கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களாய் நம்மை வேறுபடுத்தி காண்பிக்கும் என்பதே. ஆமென்.